இப்பவே வாரிசு படத்தோட ஃப்ரீ ரிலீஸ் பிசினஸ் நடந்து முடிஞ்சிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கு. அதுலயும் யாரும் எதிர்பார்க்காத வகையில 300 கோடிக்கு ஃப்ரீ ரிலீஸ் பிசினஸ் நடந்திருக்கிறதாக சொல்லப்படுது. இதன் மூலமா விஜய் தன்னை மீண்டும் பாக்ஸ் ஆபீஸ் மாஸ்டருங்கிறத நிரூபிச்சிருக்காரு. முன்னதா விஜயோட பிறந்த நாளை முன்னிட்டு வாரிசு படத்தோட டைட்டில் மற்றும் போஸ்டர் வெளியாகி ரசிகர்களை வெகுவா கவர்ந்துச்சு. இதையடுத்து கடந்த சில மாதங்களாக அடுத்தடுத்த அப்டேட்களுக்கு ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. ஆனா படத்தோட ஷூட்டிங்க முடிச்சுட்டு படத்தை பொங்கலுக்கு வெளியிடுறதுல படக்குழு தீவிரமா செயல்பட்டு வருது. இதுக்கு இடையில தீபாவளியொட்டி படத்தோட முதல் பாடல் வெளியாகும்னு முன்னதா சொல்லப்பட்டுச்சு. விஜய் பாடி இருக்கிற படத்தோட டைட்டில் சாங் படப்பிடிப்பு இப்ப நடைபெற்று வர்றதுனால அந்த பாடல முதல் பாடலாக ரசிகர்களுக்கு கொடுக்கறதுல தாமதம் ஏற்பட்டிருக்கு. இதனால படத்துல சித் ஸ்ரீராம் பாடி இருக்கிற பாடல் முதல் பாடலா வெளியாகும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா விஜய் வாய்ஸ்ல உருவாகி இருக்கிற பாடலோட ஷூட்டிங்க விரைவில் முடிச்சுட்டு அந்த பாடலையே முதல் பாடலாக கொடுக்கறதுக்கு படக்குழு முடிவெடுத்திருக்கிறதுனால முதல் பாடல் தீபாவளியொட்டி வெளியாகுவதும் அறிவிப்ப மட்டுமே வெளியாகும்னு தகவல் வெளியானது. தீபாவளிக்கு விஜயோட படம் வெளியாகலனாலும் பாடலாவது வெளியாகும்னு ரசிகர்களோட எதிர்பார்ப்பு இப்ப ஏமாற்றத்துல முடிஞ்சிருக்கு. இதனிடையே இந்த படத்தோட ப்ரமோஷன்கள் துபாயில சிறப்பா நடத்துறதுக்காக படக்குழு திட்டமிட்டு இருக்காம். இதை தொடர்ந்து வாரிசு படத்தோட அப்டேட்கள் அடுத்தடுத்து வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் வாரிசு படத்தோட ப்ரமோஷனுக்காக விஜய் சூப்பரான திட்டம் ஒன்ன வச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. விஜய் பெரும்பாலும் தன்னோட படத்தோட ப்ரமோஷன்கள்ல கலந்துக்கிறது கிடையாது. இந்த நிலையில வீஸ்ட் படத்தோட தோல்வியினால வாரிசு கண்டிப்பா ஹிட்டா அமையணும்னு எதிர்பார்க்கிறாரு. இதனால வாரிசு படத்தோட ப்ரமோஷன்கள்ல அவரே நேரடியாக கலந்து கொள்ள இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அவர் கமலோட விக்ரம் படத்தை ப்ரமோஷன் செஞ்சது மாதிரியே வாரிசு படத்தையும் ப்ரமோஷன் செய்யணும்னு முடிவு செஞ்சிருக்காராம். அதனால கமல் பாணியில விஜயும் துபாய்க்கு போயிருக்காரு. இப்ப ரசிகர்களை குஷிப்படுத்துற இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கு. அது என்னன்னா வாரிசு படத்தோட இசை வெளியீட்டு விழா டிசம்பர் மாதம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கு. விஜய் படங்கள்னாலே இசை வெளியீட்டு விழா விமர்சையா நடக்கும். அதுல விஜயோட பேச்ச கேக்குறதுக்கே ரசிகர்கள் ஆவலா இருப்பாங்க. ஆனா விஜய் நடிப்புல கடைசியா வெளியான பீஸ்ட் படத்துக்கு இசை வெளியீட்டு விழா நடத்தப்படாதது ரசிகர்களை ஏமாற்றத்துக்கு ஆளாக்கிச்சு. இந்த நிலையில வாரிசு படத்தோட இசை வெளியீட்டு விழா டிசம்பர்ல நடைபெற இருக்கிறது ரசிகர்களை குஷிப்படுத்தி இருக்கு. இதனால விஜயோட ரசிகர்கள் வெறித்தனமான அப்டேட்டுக்காக காத்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் படங்களோட ஓடிடி உரிமை மிகப்பெரிய பிசினஸ் ஆகவும் தயாரிப்பாளர்களுக்கு மினிமம் கேரண்டி லாபத்தையும் கொடுத்துட்டு வருது. படங்கள் வெளியாகிறதுக்கு முன்னாடியே ஓடிடி ரைட்ஸ் விலை போறது வழக்கமாகி இருக்கு. இந்த நிலையில வாரிசு படத்தோட ஓடிடி உரிமையை அமேசான் பிரைம் நிறுவனம் 60 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறதாக சொல்லப்படுது. அதே போல சேட்டலைட் உரிமையை சன் டிவி 50 கோடிக்கு பேசி முடிச்சிட்டதாகவும் ஓடிடி பிளஸ் சேட்டலைட் உரிமம் இந்த 2ல மட்டும் வாரிசு திரைப்படம் 110 கோடி வசூல் செஞ்சிட்டதாகவும் சொல்லப்படுது.